அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு நான் முதல்ல கொடுவா மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லெமன் ட்ராப்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்தது ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக மீனில் படுற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா சேர்க்கும்போது கொஞ்சமாக அதில் ஆயில் விட்டுக்கணும். தண்ணிக்கு பதிலாக நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு மசாலாவை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது மசாலா உதிராமல் இருக்கும். அதே நேரம் மசாலாவோட ஃபிஷ்ஷை சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் தவா வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த தவா சூடு வந்துருச்சு. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ அந்த ஆயிலில் ஒவ்வொரு ஃபிஷ்ஷையாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃபிஷ் பிரியாணிக்கு ஃபிஷ்ஷை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இப்போ அது சூடு வந்துருச்சு. அதில் ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். அடுத்து தான் நான் பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்காக 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசிப்பூ, 4 ஏலக்காய், 1 ஜாதிப்பூ, 2 பட்டை, 6 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 6 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை அந்த ஆயிலில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதனால் அடுத்ததாக இதில் உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் ஃப்ரை ஆகிடும். இப்போ வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. அடுத்ததாக 4 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 6 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தயிர் 1 கப் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபிஷ் குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். மல்லி இலையும் புதினா இலையும் இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடியை போட்டு 1-10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஃபிஷ்ஷையாக இதில் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் 5 ட்ராப்ஸ் ஊற்றிக்கிறேன். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். நான் ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்காக பாஸ்மதி ரைஸ் 6 கப் எடுத்து கலைஞ்சி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த குருமாவில் போட்ட ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம்.
பாஸ்மதி ரைஸ் நான் 6 கப் எடுத்து வச்சுருக்கேன் ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்காக. பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். மெஷரிங் கப்பால் 9 கப் ஊற்றணும். இந்த குருமா 1 கப் அளவு இருக்கிறதுனால நான் 8 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும், அதுக்காக நான் இப்போ மூடி போட்டு வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தம்மில் போட்டுக்கிறேன். தம்மில் போடுறதுக்கு நான் ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணிக்கிறேன். அது மேலே மூடியை போட்டுக்கிட்டு ஒரு சட்டியில் தண்ணியை வச்சு நான் மேலே வெயிட் வச்சுக்கிட்டேன். 15 நிமிஷம் தம்மில் போட்டுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, சோறு நல்லா தம் ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக நான் ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சோறு நல்லா தம் ஆன உடனே லாஸ்ட்டாக நம்ம குருமாவில் போட்டு வச்ச ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா எடுத்து இந்த ரைஸ் மேலே வச்சுக்கலாம். இப்போ எல்லா பீஸஸையும் நான் வச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஃபிஷ்ஷெல்லாம். இப்போ ஃபிஷ் எல்லாத்தையும் பிரியாணி மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷையாக எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம பிரியாணியோடு சேர்த்து ஃபிஷ்ஷை எடுத்தோம்னா அது உடஞ்சிரும், அதுக்காக நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பிரியாணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே ஸ்பைஸியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான டெலிஷியஸான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஃப்ரை பண்ண ஆனியன் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் மல்லி இலையும் கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஓன் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.